வணக்கம். பெப்சி பெப்சிங்கிறது வேர்ல்ட் லெவல் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி. இதோடைய வர்த்தகம் வந்து ஓரளவுக்கு நார்மலாக நல்ல நிலையில் போயிட்டுருக்கு. இதனுடைய எக்ஸ்சேஞ்ச் பிரைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 102.70. ஓரளவுக்கு நல்ல பிரைஸ், ஓரளவுக்கு நல்ல பிரைஸ். இதனுடைய கடந்த கால நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா இதோடைய மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலையான வளர்ச்சியை தான் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறது. பட் வருகிற வருடத்தில் பெப்சி வந்து விலை சரிவினை சந்திக்கும், விலை சரிவினை சந்திக்கும் என்பது குறிச்சுதான். இதோடைய வர்த்தகம் நீங்கள் பண்ணணும்னா இதோடைய ப்ரைஸ் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போ இதை நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா நீங்கள் வந்து ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் தான் இதனுடைய ட்ரேடிங் சிம்பிள்ஸ் இருக்கும். ட்ரேடிங் சிம்பிள் வந்து NYSE பெப் பெப்சிகோங்கிறது தான் பெப்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிளில் நீங்கள் வந்து பெப்சி ஸ்டாக் வந்து நீங்கள் செல் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் எடுக்கலாம். ஏன்னா இன்னும் அடுத்த வருஷம் வந்து இதோடைய மார்க்கெட் வந்து பெரிய அளவில் இந்தியாவில் பாதிக்கப்படும். அந்த சிச்சுவேஷன் வரும்பொழுது இதோடைய ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிவிடும். இனிமேல் இந்தியா மிகப்பெரிய சந்தை, இந்த சந்தையில் இதனுடைய மார்க்கெட் பங்களிப்பு சரியும் பொழுது இதனுடைய பிரைஸ் ஆட்டோமேட்டிக்காக சரி ஆரம்பிச்சிடும். ஸோ எதுவாக இருந்தாலும் லாங் டேர்மாக பிளான் பண்ணி பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க. அதாவது பெப்சி பிரைஸ் சரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல் பண்ணிட்டோம்னா அப்போ அதோடைய விலை சரிவுனா அதோடைய வியாபாரம் வந்து மந்தமடைய வேண்டும். அப்போ மந்தமடைகிறதுக்கு நீங்கள் ஜென்ரலாக வந்து அதோடைய டிராபேக்ஸ் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதோடைய சேல்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் வந்து ரெஸ்ட் இயரில் இதோடைய விலை வந்து சரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஃபாரினில் பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் டெட் கட்டி வின் பண்ணுவாங்க. பல கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்க, இந்த ஷேர் இப்படி தான் போகும் அப்படின்னு சொல்லி டெட் கட்டியே வின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் ஒரு சில ஷேரை குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு குறிப்பாக பீப்புள்ஸாக சேர்ந்துக்கிட்டு அது என்ன நடக்கணுமோ அதுக்கு தகுந்தவரை நீங்கள் வந்து சேல் பண்ணிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி செம்மையாக சம்பாதிக்கலாம். அது ஃபாரினில் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கணும். இனிமேல் நீங்களும் உசாதாக இருக்கும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வித்தியை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ.